பிப்ரவரி 2 ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணித்தல் விழா. முதல் வாசகம் இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 வசனங்கள் 1 முதல் 4 முடிய கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது, இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோயிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும் போது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமிடுகிறவரின் நெருப்பைப் போலும் சலவை தொழிலாளியின் சவர்க்காரத்தைப் போலும் இருப்பார். அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துவர் போலும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியை போல் அவர்களை புடமிடுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டை காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தனவாயிருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. 2 வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் இருந்து வாசகம். 2:14 முதல் 18 வரை உள்ள இறை வசனங்கள். சகோதரர் சகோதரிகளே, ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அலகையை சாவின் வழியாகவே அழித்துவிட்டார். வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டு இருந்தவர்களை விடுவித்தார். ஏனெனில் அவர் வானத்தூதருக்கு துணை நிற்கவில்லை, மாறாக ஆபிரகாமின் வழிமரபினருக்கே துணை நின்றார் என்பது கண்கூடு. ஆதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாயிருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதரர் சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியதாயிற்று. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். 2:2 வசனங்கள் 22 முதல் 40 வரை. மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்றிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறாக்குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் எனும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறை பற்றி கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர், தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாக போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோயிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியோன் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர், ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தார்க்கு வெளிப்பாடு அருளும் ஒளி, இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும், உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆசேர் குலத்தை சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அண்ணா எனும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார்.
அவர் வயது முதிர்ந்தவர். மனமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லோரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிப்ரவரி 2ஆம் தேதியாகிய இன்று இயேசு கோவில் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட விழாவை கொண்டாடுகின்றோம். ஒப்புக் கொடுத்தல் அல்லது அர்ப்பணம் என்பது ஒருவர் தன்னையே முழுமையாக மற்றொருவர் கையில் கொடுக்கின்ற நிகழ்வு. இறைமகன் இயேசு தான் தனக்கோ அல்லது தன் பெற்றோருக்கோ சொந்தமானவர் அல்ல, மாறாக முழுக்க முழுக்க இறைவனுக்கு சொந்தமானவர் என்பதை இந்த உலகிற்கு வெளிப்படுத்தும் விழாதான் இன்றைய விழா. இதை இயேசு தெளிவாக அறிந்திருந்ததால் தான் தனக்கும் தன் தந்தையாகிய இறைவனுக்கும் இடையேயான உறவு மிகவும் முக்கியமானது என்பதையும், மற்ற எல்லா உறவுகளையும் விட அது மேன்மையானது என்பதையும் அறிந்து தந்தையுடனான உறவில் நாளும் வளர முயற்சித்தார். இதைத்தான் கீழ்கண்ட விவிலிய பகுதிகள் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. லூக்கா 2:49, நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா? மார்க்கு 3:35, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயுமாவர். யோவான் 14:11, நான் என் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, இயேசுவை பின்பற்றி நாமும் நம்மையே இறைவனது கையில் ஒப்புக் கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். அவ்வாறு நம்மையே ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது, அர்ப்பணிக்கின்ற பொழுது, இறைவன் நம் தந்தை, நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் என்ற மனப்பக்குவத்தை பெற ஆரம்பிக்கின்றோம். இப்படிப்பட்ட மனப்பக்குவம் இன்னும் ஒரு மேலான மனப்பக்குவத்திற்கு இட்டுச் செல்கின்றது. அதாவது, நான் என்னையே இறைவனது கையில் கொடுத்து விட்டேன், எனவே தன்னை முழுவதுமாக நம்பியிருக்கும் ஒரு குழந்தையை ஒரு தாய் எப்படியெல்லாம் கவனத்தோடு பராமரிப்பாளோ அவ்வாறே இறைவனும் என்னை பராமரிப்பார் என்று கடவுளின் பராமரிப்பின் மீது முழு நம்பிக்கை கொண்ட வாழ்விற்கு நாம் கடந்து செல்ல ஆரம்பிப்போம். கடவுள் மீது முழு நம்பிக்கை கொண்டு வாழ்வது என்றால், நாம் செயலற்றவர்களாக இருந்து கொண்டு கடவுள் எல்லாவற்றையும் செய்வார் என்று சோம்பேறித்தனமாக வாழ்வது அல்ல. மாறாக வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுமே இறை பராமரிப்பின் வெளிப்பாடு என்று எல்லாவற்றையும் நேர்மறையாக அணுகுவது. அன்புக்குரியவர்களே, நம் வாழ்க்கையை நாம் 2 விதங்களில் அணுகலாம். முதலாவது விதமானது, வாழ்வில் இன்பம் வருகின்ற பொழுது அவற்றை குறித்து மிக்க மகிழ்ச்சி அடைந்து, துன்பங்கள் வருகின்ற பொழுது மனமுடைந்து போவது. துன்பம் இல்லாத வாழ்வு அமைந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று எண்ணி அதற்காக இயங்குவது, இது சராசரி மனிதர்களது அணுகுமுறை. ஆனால் 2வது அணுகுமுறை, இறைவனுடைய கையில் இறைவனிடம் தங்களையே முழுமையாக ஒப்புக்கொடுத்து அவரது பராமரிப்பில் முழு நம்பிக்கை வைத்திருப்பவர்களும் காணப்படுகின்ற அணுகுமுறை. அதாவது, இறைவன் கையில் தன்னையே கொடுத்த எனக்கு நல்லது மட்டுமே நடக்கும், என்னுடைய வாழ்வில் நடக்கின்ற சில நிகழ்வுகள் என்னுடைய பார்வையில் துன்பமானவையாக வேண்டாதவையாக தோன்றினாலும் இவையும் இறை பராமரிப்பின் வெளிப்பாடுதான், இவற்றின் வழியாகவும் இறைவன் எனக்கு வளர்ச்சியை உயர்வை தருகின்றார் என்று எண்ணுகின்ற அணுகுமுறை. ஒரு சிறிய உதாரணம்,
தன் பிள்ளையை அன்பு செய்யும் ஒரு தாய் தன் குழந்தை விரும்புவதை விட தன் குழந்தைக்கு எது தேவையோ அதைத்தான் செய்வாள். அவற்றில் ஒரு சில காரியங்கள் குழந்தையின் பார்வையில் தேவையற்றவையாக, துன்பமயமானவையாக, பிரச்சனையாக தோன்றக்கூடும். பாலுணவையே உண்ணும் குழந்தைக்கு திட உணவை வலிந்து ஊட்டுதல், பள்ளிக்கு அனுப்புதல் போன்ற காரியங்கள் குழந்தைக்கு கசப்பானதாக தோன்றினாலும் தாய் அதை செய்ய வேண்டும். தாய் அதை செய்ய காரணம் குழந்தை வளர வேண்டும் என்பதே. இறைவனும் அப்படியே. இப்படிப்பட்ட இந்த இரண்டாவது அணுகுமுறையே துன்பங்கள் மற்றும் பிரச்சனைகளை வேண்டா வெறுப்பாகவும் கசப்புணர்வோடும் கவலையோடும் அணுகாமல் சமநிலையோடு அணுகுவதற்கு உதவுகிறது. இறைமகன் இயேசுவிடம் இந்த அணுகுமுறைதான் இருந்தது. துன்பத்தை கண்டு கவலைப்படாமல் அதை சரியான மனப்பக்குவத்தோடு அணுகினார். இன்னும் ஒருபடி மேலே போய் இறைவனின் செயல்பாட்டை துன்பத்திலும் அவரால் பார்க்க முடிந்தது. எனவேதான் சிலுவை சாவு தன் கண்களுக்கு தேவையற்ற ஒன்று போல தோன்றினாலும் இறைவனது பார்வையில் அது அவசியமானது என்பதையும், இறைவன் தனக்கென்று வைத்திருக்கின்ற திட்டத்தின் ஒரு பகுதி என்பதையும் அறிந்திருந்தார். எனவே சிலுவை சாவை கண்டு அஞ்சி ஓடவில்லை, அதை நோக்கி மன உறுதியோடு நடந்தார். அன்று புரியவில்லை, இன்றைய விழா நமக்கு விடுக்கின்ற செய்தியை கீழ்கண்ட மூன்று வரிகளில் அடக்கிவிடலாம். முதலாவதாக, நம்மையே இறைவனிடம் அர்ப்பணிக்கும் போது அவர் நம்மை தன் சொந்த பிள்ளைகளாக்கிக் கொள்கின்றார். இரண்டாவதாக, நம்மை தன் பிள்ளைகளாக்கிக் கொண்டதன் காரணமாக நமக்கு எவையெல்லாம் வளர்ச்சியையும் உயர்வையும் தருமோ அவற்றையெல்லாம் செய்கின்றார், அவற்றை வாழ்க்கை நிகழ்வுகளாக நமக்கு தருகின்றார். மூன்றாவதாக, வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொன்றையும், துன்பங்கள் உட்பட அனைத்தையும் கடவுளிடமிருந்து வரும் சிறந்தவையாக எண்ணி அவற்றின் வழியாக நம்மை வளர்த்துக் கொள்வது எப்படி என்ற மனப்பக்குவத்தை பெற அழைக்கப்படுகின்றோம். ஜபம். இறைவா, அதிகம் அதிகமாக எங்களையே உமது கையில் அர்ப்பணித்து உமது பிள்ளைகள் நாங்கள் எம் தந்தை நீர் என்கின்ற உணர்வோடு வாழ்வின் நிகழ்வுகளை நாங்கள் அணுக எங்களுக்கு வரம் தாரும். ஆமேன்.